வணக்கம் ஜகன் ஃப்ரம் கேபிட்டல் ஸோம் நிறைய அலுவல் பண்ணுறீங்க இன்ட்ராய் பண்ணுறீங்க நிறைய என்ட்ரிஸ் இருக்கும் நிறையா பொசிஷன்ஸ் இருக்கும் நிறையா அந்த சமயத்தில் எப்படி நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணுறீங்க சிங்கிள் சார்டில் எக்ஸிட் பண்ணுறீங்களா அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து உங்களுடைய இது பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஸ்லிப்பேஜஸ் வரும் அதை வந்து நீங்கள் எப்படி வந்து கையாள்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக ஒரு காணொலி போட்டணும் அப்படின்ட்டு தான் ஏற்கனவே இது ஆங்கிலத்தில் இருக்குது இது தமிழில் தான் சரி இப்போது ஏன் வந்து நம்ம வந்து எக்ஸிட்டுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடு வெளியே போகிறதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்னா கரெக்டான முறையில் வந்து உங்களுக்கு லாபத்தை வந்து அடையணும் அது ஒரு காரணம் அது சொன்ன மாதிரி வந்து லாஸை வந்து மினிமைஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து ட்ரா டவுன் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டேன் லாஸ் என்ன ட்ராடவுன் அதையும் வந்து குறைக்கணும் சரிங்களா அண்ட் அவாய்டிங் த ஸ்லிப்பேஜ் அதையும் நான் வந்து தவிர்க்கணும் அவாய்டு ஸ்லீப்பேஜஸ் நீங்கள் ஒரே ஒரு செகண்டில் ஊரில் உள்ள எல்லா பொசிஷனையும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்லீப்பேஜஸ் வர தான் செய்யும் அதை வந்து இது பண்ணணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறோம் அண்ட் அவாய்டிங் த டிவியேஷன் ஃப்ரம் த சிஸ்டம் ஏன்னா ஸ்லிப்பேஜஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா சிஸ்டத்தை வந்து இங்கே வெளியில் போயிருங்க இல்லையா அதிலேருந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறதும் ஒரு பிளான் பண்ணி எப்படி பண்ணணுமோ எப்படி சரியாக முறையாக பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணணும் அது சின்ன கேபிட்டல் இருக்கும்போதே கரெக்டாக முறையாக பண்ணிட்டீங்கன்னா பெரிய கேபிட்டல் வரும்போதும் இருக்கும் சரிங்களா ஸோ நான் எப்படி எக்ஸிட் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து மூணு இருபதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட் ஆர்டர் மூலமாக வந்து என்னோடய சிஸ்டம் வந்து முன்னால் பேஸ்கெட் ஆர்டர் போய்ட்டு பால்கு தான் எக்ஸிட் பண்ணுது எப்படி எக்ஸிட் பண்ணுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா லாஜிக் ரொம்ப சிம்பிள்ங்களா எதுவுமே பண்ணலைன்னா எதுவுமே அல்கோவால் பண்ண முடியலைன்னா மூணு இருபத்தொம்போதுக்கு எல்லாமே எல்லாம் பண்ணி முடிச்சிடும் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே என்னென்னா பைத்தான் ப்ரோக்ராம் வழியாக தான் எல்லாமே போகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ப்ரோக்கர்ஸே கொடுக்குறாங்க இல்லைனா நீங்கள் அல்கோ சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம் நான் எப்படி எப்படி எக்ஸிட் நான் சொல்லிடுறேன் மூணு இருபதுக்கு ஆரம்பிக்கும் மூணு இருபத்தம்பதுக்கு முடிஞ்சிடும் ஒம்பது நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே முடிஞ்சிடும் ஏன்னா ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துட்டு எதுவும் இல்லைனா மேனுவலாக எக்ஸிட் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற தாண்டி கொடுத்துருக்கிறேன் எப்பவுமே நான் ஹெஜ்ஜெஸ்எஸ் வந்து கடைசியாக தான் க்ளோஸ் பண்ணுவேன் ஏன் ஹெட்ஜஸ் வந்து கடைசியாக க்ளோஸ் பண்ணுறனா நீங்கள் ஹெஜ்ஜஸ்ஸை முதலே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்ஜின் ஃபால் வந்து உங்களுக்கு பீக் மார்ஜின் பெனால்ட்டி வரும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு தான் பெனால்ட்டி அதிகமாக வரும் ஸோ ஹெஜ்ஜஸ்ஸை வந்து கட் பண்ண கட் பண்ண நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது முதலே க்ளோஸ் பண்ண மார்க்கிறது ரொம்ப நல்லது ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரி இது மேனுவலாக பண்ணுறவங்களுக்கு வந்து முன்னால் நான் மேனுவலாக பண்ணிகிட்ருந்தேன் நிறைய பேர் நைன் டுவெண்ட்டி ஷர்ட் மேனுவலாக பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நான் பண்ணலை எல்லாமே அனுகுவாயிடுச்சு பட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எப்பவுமே மேனுவலாக பண்ணும்போது லிமிட் ஆர்டர் மூலமாக பண்ணுங்கள் மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் எட்ஜஸ் வரும் முதல் நம்பர் ஒன்று ஓகேங்களா இல்லைன்னா என்ன உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹியூஜாக ஸ்லிப் எட்ஜஸ் வரும் நிறைய பேஸ்கெட் பண்ணுறவங்க ஓகேங்களா என்ன பண்ணோன்னா வந்து ஆப்டிமல் கம்பைண்டு ப்ரீமியம் வச்சு நம்ம பண்ணுறதில்ல முதல்ல பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுன்னா ஒரு காலு ஒரு புட்டு ஒரு காலு ஒரு புட்டு சேர்த்து எக்ஸிட் பண்ணாங்கன்னா ஸ்லீப்பேஜஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு கால் ஒரு புட்டு மட்டும் முதல்ல காலெல்லாம் கட் பண்ணிட்டே வரீங்க அடுத்த புட்டெல்லாம் கட் பண்ணிட்டே வரீங்கன்னா நீங்கள் காலை கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் மேலே போகும் ஃபுட்டை கட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வரும் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறையா லாஸ் வரும் பெரும்பாலும் கம்பைண்டாக போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ எப்படி நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் ஹவு டு எக்ஸிட் த போர்ட்ஃபோலியோ ஃபஸ்ட்டு வந்து நேக்கடா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணிடணும் இப்போ வந்து உங்கள்கிட்ட பத்து கால் இருக்குது அஞ்சு புட்டு இருக்குன்னா முத அஞ்சு காலை கட் பண்ணிடணும் புரிஞ்சுக்கிற உங்களுக்கு பத்து கா அதை பண்ணிடணும் பண்ணிட்டு எக்ஸிட் த பேர் என்ட்ரிஸ் ஜோடி ஜோடியாக இருக்கிறதெல்லாம் அப்புறம் எக்ஸிட் பண்ணுறீங்க ஸ்மால எல்லாம் அப்புறம் எல்லாம் அப்புறம் இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போது உங்கள்கிட்ட பத்து கால் இருக்குது இல்லை நான் இந்த பக்கத்தில் ஓகே பத்து கால் இருக்குது அஞ்சு ஃபுட்டு இருக்குது சரிங்களா இப்போது இதில் உள்ள அஞ்சுக்கு அஞ்சு பேராச்சா ஜோடியாச்சா இந்த ஜோடியை விட்டுருங்களா மிச்சம் அஞ்சு இருக்குல்ல இந்த அஞ்சு எக்ஸிட் பண்ணுங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணாச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போச்சுன்னா கீழே போச்சு மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஃபுட்டு ஏறிச்சுன்னா கால் இறங்கும் கால் ஏறிச்சுன்னா ஃபுட்டு இறங்கும் ஸோ முதல்ல என்ன பண்ணிடணும் நீங்கள் ஜோடி இல்லாத ஐட்டங்கள் எல்லாத்தையும் களைஞ்சிடணும் சரிங்களா கலைஞ்சிட்டிங்களா அடுத்த ஜோடி ஜோடியாக என்ன பண்ணணும்னா இதில் ஒன்று 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 போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக அடிச்சுங்க இப்போ ஈக்குவல் ப்ரீமியம் இருக்குமா பார்த்துருங்க நூறுரூபா நூறுரூபா இங்கே இங்கே இரநூறுபா இருந்தால் இங்கே இரநூறுபா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக போர்ட்ஃபோலியோவில் பாதிப்பு வராது ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா இந்த ஒன்று 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 ஒன்றும் பண்ணுறோம்ல இதில் வந்து நம்ம ஸ்மால் ஸ்டாப் லாஸ் இருக்கும் பெரிய ஸ்டாப்லாஸ் இருக்கும் ஸ்மால் ஸ்டாப்லாஸ் இருக்கும் பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்டாப்லாஸ் போட்டேன் ஏன்னா ஏன் ஸ்மால் ஸ்டாப் லாஸா போட்டோன்னா இதுதான் வேகமாக ஸ்டாப்லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதை வந்து முதல்ல போட்டு தள்ளிடுங்க மூணு இருபதுக்கு ஆரம்பிக்கிறீங்க மூணு இருபத்தொம்பதுக்கு முடிக்கிறீங்க அப்போ ஸ்மால் ஸ்டாப்லாஸ் உள்ளதெல்லாம் முதல்ல புக் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஸ்டாப்லாஸ் உள்ளதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல நேக்கடல்லாம் அடிச்சிட்டிங்க எல்லாம் வெளியில் போயிடுச்சு சரிங்களா பா பண்ண விட்டு ஈக்குவலாக தான் வச்சுக்கிறீங்க அதனால் பெருசாக லாஸ்லாம் பண்ண முடியாது முதல்ல ஸ்மால் ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துருங்க அடுத்து பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிமலாக என்ன பண்ணுங்கன்னா வந்து போர்ட்ஃபோலியா வந்து ராயலாக எக்ஸிட் பண்ணிடலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே சொல்கிறேன்னு பாருங்கள் இப்போது இத்தனை கால் வச்சுக்கிறோம் இத்தனை புட்டு வச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ வச்சுருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரிங்களா இப்போது ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபா ஃபோர் ஹண்ட்ரட் புட்டு இருக்குது இது இருக்குது சரிங்களா மொத்தம் ஏழு அண்ணன் வச்சுருக்கீங்க எவ்வளோ வச்சுருக்கீங்க ஏழு அண்ணா வச்சுருக்கீங்க ஓகே அதே மாதிரி இங்கேயும் எவ்வளோ வச்சுக்கிறீங்க ஏழு வச்சுக்கிறீங்க இதுவும் ஃபார்ட்டி தௌசண்ட் காலு இதுவும் ஃபார்ட்டி சாரி ஃபார்ட்டி தௌசண்ட் காலு ஃபார்ட்டி தௌசண்ட் போட்டு ஸோ இதை விட்டுருங்க முதல்ல எதை எக்ஸிட் பண்ணணும் இவரை தான் ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணணும் ஏன்னா நேக்கடா இருக்கு இல்லையா நேக்கடா உள்ளதான் ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணுங்க இதில் வந்து ஏழு அண்ணா இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எது எலன்னா நாற்பதாயிரம் காலு நாற்பதாயிரம் போட்டுக்கல இதில் எது குட்டி ஸ்டாப்ளாஸ் பாருங்கள் குட்டி ஸ்டாப் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் செவன் வச்சுக்கோங்க இந்த ஸ்டாப்ளாஸில் எது ரொம்ப குட்டியோ இது ரொம்ப பெருசோ இது அதுங்களா குட்டிலருந்து ஆரம்பிங்க இது எக்ஸிட் பண்ணுங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள் எக்ஸிட் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் மூணே காலுக்கு மொத்தமாக போட்டு மூணு இருபதுக்கு மொத்தமாக போட்டிங்கன்னா இவ்வளோவும் எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீப்பேஜர் சாரதான் செய்யும் ஸோ இது வந்து என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் ஜோடி பேர் பேர் பேராக பண்ணணும் ஓகே மூணாவது பிக் ஸ்டாப் லாஸ் இதுவும் பேர் பேராக பண்ணணும் அவ்வளோதாங்க வாங்கிட்டிங்கனாலே சின்ன சின்ன விஷயம் தான் ஆனால் நல்லா உங்களுக்கு நல்ல வடிவாக ஸோ இது எல்லாமே இது சொல்கிறது முக்கியம் இல்லை இவ்வளோக்கு தந்தால் அவ்வளோ சிஸ்டம் வடிவம் கொடுக்கணும் குட்டி ஸ்டாப்லாஸ் எங்கே போடணும் பெரிய ஸ்டாப்லாஸ் எங்கே போடணும் என்னென்னக்கு என்னைக்கு எவ்வளோ பண்ணணும் போர்ட்ஃபோலியோக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்ட்ரிஸ் போடணும் என்ன நாளைக்கு எப்படி பண்ணணும் ட்ரையல் பண்ணுமா பண்ணக்கூடாதா சரிங்களா இது எல்லாமே பயிற்சி ஒப்பில் சொல்லித்தரேன் சென்னையில் தமிழில் நடக்குது மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது வேண்டாம் கலந்துக்கலாம் இப்போ நைன் டுவெண்ட்டி மட்டும் இல்லை மல்டிபிள் டைமில் வந்து டைம் வேஸ்ட் என்ட்ரேஷன் நிறையா பேர் போடுறாங்க அப்படி போடும்போது வந்து எக்ஸிட் பண்ணும்போது கொஞ்சம் ராயலாக எக்ஸிட் பண்ணோம்னா இந்த ஸ்லீப்பேஜஸ் இல்லாமல் சிஸ்டத்தை டிவைட் பண்ணாமல் பண்ண முடியும் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க இந்த காணொலி பயணலாம் இருந்திருந்தோன்னா அப்புறம் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வரை விட்டுக்கொள்வது உங்கள் ஜெகன்